இலங்கையில் குப்பை தொட்டி ஒன்றில் கிடந்த 1.5 லட்சம் ரூபா பணம். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை குப்பை பையில் தவறுதலாக போட்டு அதனை குப்பை சேகரிக்கும் வண்டிக்கு அனுப்பிய ஒருவர் பிறகு அந்த பணத்தை பெறும் முயற்சிகளின் பின்னர் பெற்றுக்கொண்ட சம்பவம் ஒன்று கல்முனை பிரதேசத்தில் இன்று நடந்துள்ளது. கல்முனை நகர மண்டப வீதியில் நேற்று காலை வழமை போன்று வீடு வீடாக குப்பைகளை சேகரித்து கொண்டிருந்த கல்முனை மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் வாகனம் ஒன்றில் தனது வீட்டு குப்பை பையினை பெண்ணொருவர் ஏற்றியுள்ளார். இதேவேளை வெளியில் சென்றிருந்த அந்த பெண்ணின் கணவர் வீட்டுக்கு வந்தபோது சிறிய பை ஒன்றினுள் இட்டு அவர் மேசை மீது வைத்திருந்த பணம் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து கணவர் கேட்டபோது குப்பைகளுடன் தவறுதலாக பணமும் சென்றிருக்கலாம் என மனைவி கூறியுள்ளார். உடனடியாக கல்முனை மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் பிரிவின் மேற்பார்வையாளர் MMM ரிஸ்வான் என்பவரை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பணத்தின் உரிமையாளர் விடயத்தை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மாநகர சபை ஊழியர்கள் துரிதமாக செயற்பட்டு குறித்த வாகனத்தில் இருந்த குப்பைகளிலிருந்து சம்பந்தப்பட்ட நபரேற்றி அனுப்பிய குப்பை பையினை எடுத்து பார்த்தபோது அதனுள் 1.5 லட்சம் ரூபாய் இலங்கை பணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து திண்ம கழிவகற்றல் பிரிவின் மேற்பார்வையாளர் ரிஸ்வான் கூறுகையில், காலை 10:30 மணியளவில் குறித்த பெண்ணின் கணவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசினார். அப்போது அவர் மிகவும் பதட்டமாக இருந்தார். தேவையொன்றுக்காக நகைகளை அடகு வைத்து குறித்த பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அந்த பணம் தொலைந்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த வாகனத்தை சாய்ந்தமர்த பிரதேசத்தில் நிறுத்தினோம். அப்போது பணத்தை தொலைத்த நபரும் அவரின் மனைவியும் அங்கு வந்திருந்தார்கள். வாகனத்தில் இருந்த குப்பைகளுக்கிடையே சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டிலிருந்து ஏற்றப்பட்ட குப்பை பையினை 3/4 மணி நேரத்தின் பின்னர் கழிவகற்றும் ஊழியர்கள் கண்டுபிடித்தனர். அதனுள் அவர்கள் கூறியது போல் 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அந்த பணம் அவர்களுக்கு கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பணத்தை பெற்றுக்கொண்ட உரிமையாளர்கள் அதனை தேடி கண்டுபிடித்து கொடுத்த ஊழியர்களுக்கு ஒரு தொகை பணத்தை அன்பளிப்பாக வழங்க முன்வந்தார்கள். ஆனால் அதனை ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கஷ்டத்தில் நகைகளை அடகு வைத்து பெற்றுக்கொண்ட பணம் அவர்களுக்கு கிடைத்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சிதான் என்றார் மேற்பார்வையாளர் ரிஸ்வான். ஆம், மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.